கொரோனா பரவலை தடுக்கவும் பரிசோதனையை அதிகரிக்கவும் நடவடிக்கை எடுக்குமாறு மகாராஷ்டிரா, பஞ்சாப், சத்தீஸ்கர் மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கொரோனா பாதிப்பு அதிகமுள்ள மாவட்டங்களுக்கு மத்திய குழுவை சுகாதார அமைச்சகம் அனுப்பி வைத்தது. இந்த குழுவினர் அளித்த அறிக்கையின் அடிப்படையில் மகாராஷ்டிரா, பஞ்சாப், சத்தீஸ்கர் மாநிலங்களுக்கு மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் கடிதம் எழுதியுள்ளார். அதில் கொரோனா பரவலை தடுக்கவும் சுகாதார கட்டமைப்பை வலுப்படுத்தவும் பரிசோதனையை அதிகரிக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். சத்தாரா, சாங்லி, அவுரங்காபாத் ஆகிய மாவட்டங்களில் பரவலை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மகாராஷ்டிரா அரசை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இதனிடையே வீடியோ வெளியிட்டுள்ள மகாராஷ்டிரா பொது சுகாதாரத்துறை அமைச்சர் ராஜேஷ் தோப், கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் ஊரடங்கை அமல்படுத்த மாநில அரசு தீவிரமாக பரிசீலித்து வருவதாகவும் ஒரு வாரத்திற்கு மேல் ஊரடங்கு அமல்படுத்த வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அனைத்துக் கட்சி தலைவர்களுடனும் பல்வேறு தரப்பினருடனும் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தியிருப்பதாகவும் ஊரடங்கை அமல்படுத்துவது குறித்து முதலமைச்சர் இறுதி முடிவெடுப்பார் என்று ராஜேஷ் தோப் தெரிவித்துள்ளார். இதனிடையே கொரோனா தடுப்புக்கான பணிக்குழுவுடன் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே நேற்று ஆலோசனை நடத்தினார். இதில் மாநிலத்தின் தற்போதைய நிலவரம் குறித்தும் ஊரடங்கை அமல்படுத்துவது குறித்தும் விவாதிக்கப்பட்டது.